நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நன்மைகளை நீங்கள் பார்ப்பதற்கு, நீங்கள் பெறுவதற்கு கொஞ்சம் பேஷியண்ட்டாக போகணும். அதாவது பொறுமை என்று சொன்னால் ஒன்றை தொடர்ந்து செய்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொறுமைன்னு சொன்னால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா சும்மா இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஹலோ, சும்மா இருக்கிறது வேற, பொறுமையாக இருக்கிறதுங்கிறது வேற. பொறுமையாக இரு, பொறுமையாக இருன்னா இவங்க நினச்சிக்கிறாங்கன்னா சும்மா இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாக இருந்தேன்னு அர்த்தம். பொறுமையாக போயிட்டே எரி, அந்த இடத்துக்கு நீ போய் சேர்ந்துருவேன். இவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா பொறுமைனாலே நிறைய பேருக்கு என்ன மைண்டில் வருதுன்னா சும்மா உட்காந்துருக்கிறது போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த லட்சியத்தை நோக்கி, அந்த நோக்கத்தை நோக்கி பொறுமையோடு உங்களை, அதான் ஒரு நாள் நான் மேடையில் பேசுவேன், ஒரு நாள் என் ப்ராடக்ட்ஸ் இந்த இடத்துக்கு வரும், ஒரு நாள் இப்படி என் வாழ்க்கையில் நான் பார்ப்பேன், ஆனால் அதற்காக இன்பொழுது பொறுமையோடு அதற்கான முயற்சிகளை நான் செய்கிறேன். அப்போ பொறுமை என்றால் ஒன்றும் செய்யாமல் இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பொறுமைன்னா நீங்கள் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் எதில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சில பேர் நான் அதுக்காக பொறுத்திருக்கேன். இப்போ இவங்க பொறுத்திருக்கேன்னா வீட்டில் சும்மா இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். பொறுமையாக இருந்து பார்த்தங்க, ஒன்றுமே நடக்கலை. ஐயோ, தப்பாக சொல்கிறீங்க. பொறுமையாக இருக்கிறவங்க பூமியை சுதந்தரிப்பாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. சாந்த குலமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எப்படி போக முடியும்? அப்போ பொறுமையாக இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்லை, அமைதலோடு ஒரு செயலை பதட்டம் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறது தான் பொறுமையாக இருக்கிறது. பொறுமையாக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பொறுமையாக இந்த பொருளை விற்றுக்கிட்டு இருக்கிறேன், பொறுமையாக இந்த காரியத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதான் விஷயமே தவிர, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா தொடர்ந்து ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் பொறுமையாய் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஸோ பொறுமைங்கிறது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது, பொறுமைங்கிறது சும்மா இருக்கிறது கிடையாது. லட்சியத்தை நோக்கி, லக்கை நோக்கி, நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைத்து போய்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பொறுமையாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அது எந்த லட்சியமாக இருந்தாலும் அதை நீங்கள் அடைவது நிச்சயமாக இருக்கிறது.